Hi friends, this is Kema. Welcome back to our channel, YouTube's Paramedical Diploma and Certificate Courses. Admission வந்து நடந்துருக்கு. அதுக்கு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் எல்லாருமே ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ், நிறைய எரர் வந்து வருது. ஸோ அதை பற்றின டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணக்கூடிய வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் இந்த நாலு லிங்க் இருக்கு இல்லைங்களா, இந்த நாலு லிங்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு விரும்புகிறீங்கன்னா நாலு லிங்க்கையுமே செப்பரேட்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் உள்ளே ஃபில் பண்ணி அதுக்குரிய பேமெண்ட்டும் நீங்கள் தனியாக பண்ணணும். அதே மாதிரி இந்த நாலு அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி முடித்தோடனே தனித்தனியாக ப்ரிண்ட் அவுட் எடுங்க. தனித்தனியாக அதுக்குரிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ன வைக்கணுமோ அதை வச்சு தனித்தனியாக நாலு A4 ஷீட் கவர் வாங்கி நீங்கள் எல்லாம் இந்த அப்ளிகேஷன்ஸை வச்சுட்டு தனித்தனியாக நீங்கள் கீழ்பாக் சென்னைக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ கொரியர் பண்ணணும். ஸோ இதுதான் மெத்தட். தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணணும், தனித்தனி தான் எல்லாத்துக்கும் பேமெண்ட். ஸோ இது வந்து இப்போ உங்களுக்கு இந்த டவுட் கிளியர் ஆகிருக்கும். அடுத்து நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் என்னென்ன, நாங்கள் டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் பேஜ் ஹோம் பேஜுக்கே வந்துடுது, அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் பேமெண்ட்டே பண்ண மாட்டேங்குது, பேமெண்ட்டே பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி நிறைய இந்த டவுட்ஸ் எல்லாமே வருது. அதே மாதிரி சில சம்டைம்ஸ் வந்து நல் எரர், நல் வேல்யூ அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நிறைய வந்து எரர்ஸை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி ஏறாயிரோ, இந்த மாதிரி ஏதாவது பேமெண்ட் ஆகலை, அல்லது பேமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் தான் வருது, அதுக்கடுத்த எந்த காலமும் காமிக்கலை அப்படின்னா லாக் ஆஃப் பண்ணிடுங்க. லாக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த விண்டோவையே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூவாக ஒரு கூகுள் ஓப்பன் பண்ணி அதில் இந்த செலெக்ஷன் கமிட்டியை டைப் பண்ணி அதோடைய அஃபிஷியல் வெப்சைட்டை நீங்கள் லிங்க்கை ஓப்பன் பண்ணி இதில் எந்த லிங்க் இருக்கணும் இல்லையா நம்மளுக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்களோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் ஐடி போட்டு பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி இதே மாதிரி இந்த லிங்க் ஓப்பன் ஆகும்ல, இதில் எந்த லிங்க்கோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் இருக்கோ அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பேமெண்ட்டோ எதுவும் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும், அப்படியும் ஒர்க்கே ஆகலை எங்களுக்கு திருப்பி இந்த ப்ராப்ளம் வருன்னா ஒரு 2 times 3 times நீங்கள் லாக் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி புதுசு விண்டோ ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு பண்ணுங்கள். அப்படியும் நம்மளுக்கு யாராவது பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இடத்துல ஹெல்ப்லைன் நம்பர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை பற்றி, இந்த அப்ளிகேஷன் பேமெண்ட்டை பற்றி எந்த விஷயங்கள்னாலும் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நானும் இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குற எல்லா அந்த கொரீஸையுமே என்ன மாதிரிலாம் இந்த பேமெண்ட் பேஜ் இதை பற்றிலாம் நானும் கேட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா கண்டிப்பாக நான் வந்து ஷேர் பண்ணேன். அண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆப்ஷனில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த ஆப்ஷன்ஸில் ஏதாவது உங்களுக்கு யாருக்காவது நல்லபடியாக பேமெண்ட் ஆகி ஃபஸ்ட் பேஜ் வராமல் இந்த மாதிரி எரர் வராமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் இது இந்த ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதை வந்து பின் பண்ணுறேன், அல்லது கம்யூனிட்டி டேப்பில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து மித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.